சொல்ல முடியும். பெருமாள்கிட்ட போய் கேட்கிறார், ராமானுஜருக்கு ஒரு நாலஞ்சு சந்தேகம் இருக்கான். பெருமாள் சொன்னார், ஆறு விஷயம் சொல்றேன், மனசுல வச்சுக்க சொல்லு, அவன் சந்தேகம் தீந்துடும். ஆறு விஷயம் ஞாபகத்தில் வச்சுங்க. பெருமாள் சொன்னது யார் மூலமாக? திருக்கட்சி நம்பிகள் மூலமாக. ஆறு செய்திகள். ஒன்று, நானே பரம்பொருள், நாராயணமூர்த்தியை பரம்பொருளாக நம்பு. கட்சி வரதராஜ பெருமாள், நானே பரம்பொருள். இரண்டாவது, ஜீவாத்மா வேறு, பரமாத்மா வேறு. தெளிவா சொல்லிவிட்டார். துவைதம் வந்துருச்சு. இங்க மத்வாச்சாரியார் சொன்ன துவைதம் வந்துருச்சு. கடவுள் வேற, ஆன்மா வேற. நம்ம சைவ சித்தாந்தம் ஒத்துக்குது. அது வேற, இது வேற. பதி பசு பாசம் என பதர் மூன்றில் பதியினை போல் பசு பாசம் அனாதி. என்னைக்கு பகவானோ அன்னைக்கு ஆன்மா. ஆன்மா எப்ப பிறந்தது தெரியாது. பிறவி உடம்புக்கு பிறவி உண்டே தவிர ஆன்மா எப்ப உண்டானது தெரியாது. சிவபெருமான் எப்ப உண்டானார் தெரியாது, கிடையாது. ரெண்டு அனாதி. அப்படியே சொல்றார், ஆண்டவன் வேறு, ஆன்மா வேறு. ரெண்டாவது. மூணாவது, பகவானை அடைய ஒரே வழி சரணாகதி. முழுக்க அவன் திருவடியில விழுந்திரணும். பாஞ்சாலி சேனைய துச்சாசன உரியிறான். துச்சாசன ஆயிரம் யானை பலம் உள்ளவன், கிட்டத்தட்ட பீமனுக்கு சமமானவன். சேலைய உரியிறான். இவன் ஒத்த சேலை கட்டி இருக்கிறா. விளக்கான நாள் ஒத்த சேலைய சுத்தி இருக்கிறா. உறிஞ்சிட்டான். இங்க வரைக்கும் கைய வச்சு பிடிச்சிட்டா முடியல. யானை பலம் என்ன செய்வான்? எல்லாரும் கூடி இருக்கிற சபை. பீஷ்மாச்சாரியார் பேசாம இருக்கார், துரோணாச்சாரியார் பேசாம இருக்கார். இவர்கள்லாம் கண்ணிருந்தும் காணாமல் இருக்கிறார்கள். திருதராஷ்டிரன் கண்ணு இல்லாமலே காணாமல் இருக்கிறான். ஆக எல்லாரும் கூடனா உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆக என்ன செய்வா? உலகத்தை மறந்தாள், ஒருமையுற்றாள். ஹரி ஹரி ஹரி, கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா, கை எடுத்துட்டான். இதுவரை கையை வச்சு புடிச்சுக்கிட்டு இருந்தால ஒரு சான்ஸ் பார்ப்போம்னு அவன் இழுக்கிற இழு தாங்கல. கோவிந்தான்னா பொறுப்பை பெருமாள் எடுத்துக்கிட்டார். பரிபூர்ண சரணாகதி. கோவிந்தா வையகம் காத்திடுவாய், கண்ணா மணிவண்ணா என்ற மனச்சுடரே, ஐயனின் பதமலரே, சரண் அரி 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 என்றாள். பாரதி பாடுறான். என்ன ஆச்சு? சேலை வளர்ந்தது. எப்படி வளர்ந்தது? பொய்யர்தம் துயரினை போல், பொய் சொல்றவனுக்கு துன்பம் வர்ற மாதிரி. நல்ல புண்ணிய வானர்தம் புகழினை போல், புண்ணியம் பண்றவனுக்கு புகழ் வர்ற மாதிரி. தையலர் கருணையைப் போல், பெண்கள் கருணையைப் போலே, கடல் சலசல தெரிந்திடும் அலைகளைப் போல், கடல்ல வர்ற அலை மாதிரி புது புது சேலையா வந்துச்சான். பொன்னிலை பற்றிலையும், பொன்னிலை பட்டிலையும் மிக புது 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 புதுமைகளாய் சென்னியில் கைகுவித்தாள். அவள் செவ்விய மேனியை சார்ந்து நின்றே துண்ணிய துயில் கூட்டம் கண்டு தொழும்ப துச்சாதனன் விழுந்து விட்டான். துச்சாதனை இழுத்து இழுத்து பார்த்த அவன் ஒன்று விட்டான். சேலை புதுசு புதுசா வருது. என்ன நாசிலையா போட்டா? புது புது சேலை பெருமான் கொடுத்தான். சரணாகதியானவுடனே சேலையை கொடுத்து விட்டான். பாண்டிச்சேரியில ஒரு பிச்சைக்காரன் பாடிக்கிட்டு போனான். நான் அந்த பாட்டை எழுதி வச்சுக்கிட்டேன். பாண்டிச்சேரியில நிறைய தத்துவ ஞானிகள் வாழ்கிறார்கள். 30-40 சித்தர்கள் கோயில் அங்க இருக்கு. அங்கதான் குள்ளச்சாமிகள்லாம் இருந்தது, அரவிந்தர் இருந்த இடம், பாரதியார் பலகாலம் ஞானம் கற்றுக்கொண்ட பூமி. ஒருத்தர் பாடிக்கிட்டு போனார், அழகான பாட்டு. அத்திபுரத்துக்கும் ஓட்டைக்கரத்துக்கும் ஆயிரங்காத தூரம். புரியுதா? அத்திபுரத்துக்கும் ஓட்டைக்கரத்துக்கும் ஆயிரங்காத தூரம். ஆனாலும் நடக்குது சேலை வியாபாரம், ஆரிதற்காதாரம் கிருஷ்ணா ஆரிதற்காதாரம். பாட்டு புரியல. அத்திபுரம்னா அஸ்தினாபுரம். அஸ்தினாபுரத்துலதான் இவ சேலையை உரியறாங்க. ஓட்டக்கரம்னா துவாரகை, துவாரம்னா ஓட்ட, கரம்னா கையி, துவாரகைனா ஓட்ட கரம். துவாரகையில இருக்கிறான் பெருமாள். அஸ்தினாபுரத்திலே பாஞ்சாலி சேலையை உரியறாங்க. எத்தனை தூரம் ரெண்டுக்கும்? ஆயிரங்காத தூரம். ஆனாலும் சேலை வியாபாரம் நடக்குது.
யார் இதற்கு ஆதாரம்? கிருஷ்ணன் தான் ஆதாரம். அத்திபுரத்துக்கும் ஓட்டைக்காரத்துக்கும் ஆயிரங்காத தூரம், ஆனாலும் நடக்குது சேலை வியாபாரம். ஆரிதற்காதாரம் கிருஷ்ணா, ஆரிதற்காதாரம். கண்ணன் நினைச்சான் கொடுத்துட்டா சார், என்னை சரணடைவாய், உன்னை எல்லா பாவங்களிலே இருந்தும் காப்பாற்றுகிறேன். மாம் ஏகம் சரணம் பிரஜ, எல்லா பாவங்களிலே இருந்தும் உன்னை காப்பாற்றுகிறேன். அதைத்தான் சொல்றார், பகவானை அடைய சரணாகதி ஒன்றுதான் சிறந்த வழி. அடுத்தது ஒரு சந்தேகம் ராமானுஜருக்கு, சாகுற போது கடவுளை நினைச்சா புண்ணியம், நினைக்க முடியலையே. பிள்ளைய பார்த்து குட்டிய பார்த்து அவன்கிட்ட சொல்லி எய்த்த விட்டு ஏகாம்பரம் நமக்கு 7000 தரணும், சரி. அடுத்த விட்டு அண்ணாசாமி நமக்கு 5000 தரணும், சரி. மூணாவது விட்டு முருகப்ப நமக்கு 3000 தரணும், சரி. பக்கத்து விட்டு பரமசிவத்துக்கு நம்ம 10000 கொடுக்கணும். நானா மகன் சொன்னா, உளர்றாரே உளர்றாரே என்னன்னா, தரணும் தரணும் போதெல்லாம் சந்தோஷப்பட்ட மகன். பக்கத்து விட்டு பரமசிவத்துக்கு 10000 கொடுக்கணும்னு உடனே உளர்றாரே உளர்றாரே என்னன்னா, சோர்விடத்து பொருள் வைத்ததுண்டாயில் சொல்லு சொல்லு என்று சுற்றும் இருந்து பெரியாழ்வார் அசட்டு மறந்து பணத்தை வச்சுட்டு போயிருந்தா சொல்லுங்க, அப்புறம் வர முடியாது அங்கே, நீங்க போயிருவீங்களே. சோர்விடத்து பொருள் வைத்ததுண்டாயில் சொல்லு சொல்லு என்று சுற்றும் இருந்து ஆர்வினவிலும் வாய் திறவாதே. அந்த காலம் அடைவதன் முன்னம் மார்வம் என்பதோர் கோயில் அமைத்து மாதவன் என்னும் தெய்வத்தை நாட்டி ஆர்வம் என்பதோர் பூயிட வல்லார்க்கு அறவதண்டத்தில் உய்யலும் மாமே. பெரியாழ்வார் பாடுறார் 4000 திவ்ய பிரபந்தம். சாகுற பொழுது பகவான நினைச்சா நல்லது, நினைக்க முடியாட்டி. காஞ்சி வரதராஜ பெருமாள் சொல்றார், அந்திம காலத்தில் பெருமாளை நினைக்காவிட்டாலும் பரவாயில்லை. அப்பா எவ்வளவு வசதி பார்த்தீங்களா, நினைக்கணும். தேவகோட்டையில கண்ணப்ப செட்டியார்னு ஒரு புண்ணியவான் மரண படுக்கையில படுத்து கிடக்கிறார், கதவு திறந்து கிடக்க அறவாசல். அப்படி ஒரு நாள் பார்க்கிறார், முருகா முருகா மயில் வந்துருச்சு மயில் வந்துருச்சு. முடிஞ்சு வச்சு நீளங்கொள் மேகத்தின் மயில் மீதே நீ வந்த வாழ்வை கண்டதனாலே மால் கொண்ட பேதைக்குன் மனநாடும் மார்தங்கு தாரை தந்தருள்வாயே. நம்ம திருமறை மன்றத்தினுடைய செயலாளர் சீனிவாசன் பிள்ளை கடைசி காட்சி சாக போற பொழுது மீனாட்சி கோயில சுத்திட்டேன் சித்தரை சுத்திட்டேன் கர்ப்பகிரகத்துக்குள்ள போறேன்னார். முடிஞ்சு வச்சு கடவுள் நினைப்பு வந்துருச்சே. ராமநாதபுர ராஜா ராமநாத சேதுபதி மங்களநாத சுவாமியை கும்பிடக்கூடியவர் பூஜை பண்ணினார், பூஜை முடிஞ்சது. மங்களநாத சுவாமிக்கு தீபாராதனை பார்த்தார். உத்தர கோஷ மங்கை மங்களநாத சுவாமி திருவடிகளே சரணம், கீழே விழுந்தார் கும்பிட்டார், எந்திரிக்கல. முடிஞ்சு வச்சு அது கிடைக்குமா? நோயுற்றடராமல் நுந்து மனம் வாராமல் பாயில் கிடவாமல் பாவி என் காயத்தை ஓர் நொடிக்குள் நீக்கி என்னை உண்போர் ஊர் ஐயா நின் சீரடி கீழ் வைப்பாய் தெரிந்து. நோயில படுத்திடப்படாது, நடந்தால் நாடெல்லாம் உறவு, படுத்தால் பாயும் பகை, படுத்தால் பெட்சோர் வந்துடுவேன். நோயுற்றடராமல் நொந்து மனம் வாடாமல் இவன் கஷ்டப்படுறது இருக்கட்டும், சுத்தி இருக்கவன்லாம் கஷ்டப்படுறான். இந்த ஆளுக்கு எத்தனை நாளைக்கு இப்படி கஷ்டப்படணும்? ஒண்ணு இவனுக்கு கஷ்டம், சுத்தி இருக்கவனுக்கு கஷ்டம். நோயுற்றடராமல் நொந்து மனம் வாடாமல் பாயில் கிடவாமல் பாவி என் காயத்தை ஓர் நொடிக்குள் அப்படிங்கிறதுக்குள்ள முடிஞ்சு போகணும். ஓர் நொடிக்குள் நீக்கி என்னை ஒன்போரூர் ஐயா நின் சீரடி கீழ் வைப்பாய் தெரிந்து. திருப்போரூர் சிதம்பர சுவாமி பாடுறார், அது மாதிரி இறந்து போற பொழுது பெருமாளை நினைக்கலன்னா கூட பரவாயில்ல. அடுத்த பாயிண்ட் 5வது, என்னை சரணடைந்தால் இந்த பிறவி முடிந்ததும் மோட்சம் அளிக்கிறேன். நினைக்கிறேன்னா கூட பரவாயில்ல. பெரியாழ்வார் இதை புடிச்சுக்கிட்டாரு. எல்லாரும் 6 மாதத்துக்கு அப்புறம் போறதுக்கு பிளேன் டிக்கெட் இப்பவே புக் பண்றாங்க, 90 நாளைக்கு முன்னால ட்ரெயின் டிக்கெட் புக் பண்றாங்க. இப்ப 120 அடேங்க அப்பாடி, 120 நாளைக்கு முன்னால ட்ரெயின் டிக்கெட் புக் பண்றாங்க. அங்கே டிக்கெட் எப்ப புக் பண்ணலாம், எப்ப போறோம்னு தெரிஞ்சால புக் பண்ணலாம், தெரியல புக் பண்ண முடியல. பெரியாழ்வார் புக் பண்ணார். அப்பா வலிமை உள்ளவங்களுக்கு பின்னால போறது ஏன், உதவி செய்வான்னு தானே. அது மாதிரி உன் பின்னால வந்தேன்,
ஒரு யானை ஆதி மூலமே கத்தன பொழுது நீ தானையா போய் காப்பாத்தன, அது மாதிரி என்னையும் காப்பாத்தனும். பெருமாள் கேட்டாரா எப்ப? அப்ப. அதுக்கு என்ன இப்ப? அதுக்கு அட்வான்ஸா இப்பவே புக் பண்ணி விட்டேன் சாமி, அந்த நேரத்துல உன்ன நினைக்க மாட்டேன், இப்பவே சொல்லிவிட்டேன், ஞாபகத்தில் வச்சுக்கோ. துப்புடையாரை அடைவதெல்லாம் சோர்வுடத்து துணையாவர் என்றே, ஒப்பிலேன் ஆகிலும் நின் அடைந்தேன், யானைக்கு நீ அருள் செய்தமையால் எய்ப்பு என்னை வந்து நடியும் போது அங்கு ஏதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன், அப்ப நினைக்க மாட்டேன், அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன். அட்வான்ஸ் புக்கிங். அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்து அரவணை பள்ளியானே. இதெல்லாம் பிரார்த்தனைகளே தினம் படிக்க வேண்டிய பாட்டுகள். என்னை சரணடைந்தால் இப்பிறவி முடிந்ததும் நான் மோட்சமளிக்கிறேன். ராமானுஜர் அடுத்து கேட்கிறார், நான் யாரை என் குருநாதனாக ஏற்றுக்கொள்வது? ஸ்ரீரங்கம் பெரிய நம்பியை ஏற்றுக்கொள். இவ்வளவு யாரு சொல்றா? பெருமாள் சொல்லுகிறார். யாரு மூலம்? திருக்கட்சி நம்பிகள் மூலம். அப்படி பெரும் திருக்கட்சி நம்பிகள் மூலம், திருக்கட்சி நம்பிகள் சொல்ல, பெருமாள் சொல்ல, அதை நம்ம ராமானுஜர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். இவ்வளவு செய்திகளும் நம்முடைய காஞ்சிபுரத்தில் நிகழ்கின்றன. ராமானுஜரை ஸ்ரீரங்கத்துக்கு அனுப்ப வேண்டும் என்று பெரிய நம்பி கேட்கிறார். காஞ்சிபுரத்தில் வாழ்ந்த ராமானுஜரை ஸ்ரீரங்கத்துக்கு அனுப்ப வேண்டும் என்று பெரிய நம்பிகள் கேட்கிறார். திருக்கட்சி நம்பி உத்தரவு கேட்கிறார். வரதராஜ பெருமாள் உத்தரவு தருகிறார். காஞ்சிபுரத்தில் இருந்து ஸ்ரீரங்கத்துக்கு வருகிறார் ராமானுஜர். அது காஞ்சிபுரத்திலே உள்ள ஒரு செய்தி வைணவத்துக்கு. திருக்கட்சி நம்பிகள் இரண்டாவது செய்தி. மூணாவது ரொம்ப அற்புதமான செய்தி. திரு வெகான்னு ஒரு பகுதி காஞ்சிபுரத்தில், அங்க உள்ள பெருமாளுக்கு பேர் தெரியுமா? எதோத்காரின்னு பேரு. சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். திருமணிசை ஆழ்வார்னு ஒரு ஆழ்வார், மணிசைனா பெரம்பு. இந்த பெரம்பு முளைக்கிற இடத்துல ஒரு குழந்தை கிடந்தது. அந்த குழந்தையை எடுத்து வளர்த்தார்கள். அந்த குழந்தைக்கு திருமணிசை ஆழ்வார்னு பேர் கொடுத்தாங்க. பெருமாளை பாடக்கூடிய புண்ணியவான், திருச்சந்த விருத்தம் பாடக்கூடியவர். நின்றதந்தை ஊரகத்து இருந்ததந்தை பாடகத்து, அன்று வெகனை கிடந்த தென்னில்லாத முன்னெல்லாம், அன்று நான் பிறந்திலேன் பிறந்த பின் மறந்திலேன், நின்றதும் இருந்ததும் கிடந்ததும் என் நெஞ்சுளேன்னு பாடினவர் திருச்சந்த விருத்தத்திலே திருமணிசை ஆழ்வார். திருமணிசை ஆழ்வார் காஞ்சிபுரத்திலே ஒரு ஆசிரமம் அமைத்துக் கொண்டு இருக்கிறார். திருமணிசை ஆழ்வாருக்கு ஒரு சிஷ்ய பிள்ளை, அவனுக்கு கணிகண்ணன்னு பேரு. அவனும் பக்தன், பரம பாகவதர்கள். அங்கே ஒரு வேலைக்கார அம்மா, ஒரு 80 வயசு இருக்கும், வேலை பார்த்துட்டு இருக்கு. இந்த 80 வயசு அம்மா தினந்தோறும் வந்து ஒழுங்குபடுத்துது. ஒவ்வொரு நாளும் அந்த பகுதியை பூரா சுத்தம் பண்றது, மெழுகுவது, எல்லா வேலைகளையும் செய்கிறது. ஆசிரமத்தில் எந்த கூலியும் வாங்கிக்கிறது இல்லை. ராமானுஜத்தில் எந்த மன்னிக்கணும், திருக்கோஷ்டியூரில் உள்ள இந்த ராமானுஜர் சிந்தனை இப்பொழுது வந்துவிட்டது. திருமணிசை ஆழ்வாரிடத்திலே எந்த விதமான கூலியும் வாங்கிக் கொள்வது கிடையாது. 80 வயசு பெண் பெருந்தொண்டு செய்கிறாள். ஒரு நாள் ராமானுஜர் கேட்கிறார், தாயே இவ்வளவு பாடுபடுற, 80 வயசு குனிஞ்சு நிமிந்து எல்லா வேலையும் செய்கிறியே, உனக்கு நான் என்னமாவது செய்யணும், என்ன செய்யலாம்? அவர் ரொம்ப கெட்டிக்காரி, எதை யார்கிட்ட கேட்கணுமோ அதை அவர்கிட்ட கேட்டான். இப்ப நம்ம மாதிரி ஆள் இருந்தா என்ன கேட்பா? ஒரு 1000 ரூபாய் கொடுங்க, 5000 ரூபாய் கொடுங்கன்னு கேட்டிருப்பான். நம்மளால கொடுக்க முடிஞ்சது அதுதான். இவ பாக்கடா திருமணிசை ஆழ்வார, 80 வயசு பொண்ணு, என்ன 18 வயசு பொண்ணா மாத்தி கொடுங்க அண்ணா. 80 should be converted into 18. 80 வயசு எப்படி, 18 வயசு எப்படி முடியுமா? 80 வயசு கிழவிய 18 வயசு யுவதியா மாத்துறதுன்னா எவ்வளவு பெரிய காரியம்? அப்படி எல்லாம் முடிஞ்சா நம்ம அவ்வளவு பேர் மாத்திக்கிட்டு இல்லையா? யோசிச்சு பாருங்க. எல்ஐசியில முத முதல்ல லிப்ட் வச்சாங்க அந்த காலத்துல. நம்ம ஊரு குப்பை அங்க போனா சென்னைக்கு, இந்த எல்ஐசி லிப்ட பாத்துக்கிட்டே இருக்கான்.
அங்கிருந்து ஒரு 70 வயசு ஆங்கிலோ இந்தியன் லேடி ஹைஹீல் ஷூ போட்டு டக் டக்குன்னு வந்தா. அப்படி ஏறினா பட்டனை தட்டினா மேல போயிடுச்சு, லிப்ட் மேலதானே போகும், உசுரோட மேல கொண்டுகிட்டு போயிட்டாங்களேன்னா இவன்.